அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, திருமண பொருத்தம் சார்ந்த ஒரு விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே பல வீடியோக்கள் திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே வர்றோம். எதன் அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பெண் நட்சத்திரத்தை வைத்து ஆண் நட்சத்திரத்தும் எத்தனை பொருத்தங்கள் இருக்குன்ற அடிப்படையில் தான் அப்போ நல்லா கொடுத்துட்டு வர்றோம். அதனுடைய அடிப்படையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்பது ஒரு பெண் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஒரு பெண் வந்து கேட்டை நட்சத்திரமாக இருந்து விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணிற்கு ஒரு ஆணினுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன சேரும் அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம், இந்த கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடியது ரிஷபராசி, அதற்கு அடுத்தபடியாக மேஷராசி, இந்த இரண்டிலையும் இந்த நட்சத்திரம் வரும். 9 பொருத்தங்கள் வரும் இந்த நட்சத்திரம், 9 பொருத்தங்கள் வரும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக மிருகசீரியிட நட்சத்திரம், இந்த மிருகசீரியிட நட்சத்திரம் என்பது ரிஷபராசி, அதே மாதிரி வந்து மிதுன ராசி, இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் கலந்து வரும். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 பொருத்தங்கள் வரும். இந்த மிருகசீரியிட நட்சத்திரம் சொல்லக்கூடியது 6 பொருத்தங்கள் வரும், தாராளமாக எடுத்துக்கலாம். புனர்பூச நட்சத்திரம், இந்த புனர்பூச நட்சத்திரம்லவே மிதுனத்தில் பாதியும் கடகத்தில் பாதியும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த 2 ராசிகளிலும் வரக்கூடிய இந்த ராசி அமைப்பை எடுத்துக்கொள்ளலாம். இது 9 பொருத்தங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக வரும், 9 பொருத்தம் வரும். அதே மாதிரி வந்து உத்திர நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரம் என்பது கன்னிராசி, அதற்கு அடுத்தபடியாக சிம்மராசி, இந்த இரண்டிலும் கலந்து இந்த உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 8 பொருத்தம் வரும், 2 ராசியுமே எடுத்துக்கலாம், 8 பொருத்தம் வரும், தாராளமாக எடுத்துக்கலாம். விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் என்பது துலாம் ராசியிலும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே விசாகம் சொல்லக்கூடிய அந்த 4வது பாதம் சொல்லக்கூடியது விருச்சிக ராசிக்குள் போகக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தையும் திருமணத்துக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். 7 பொருத்தங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு வரும், 7 பொருத்தம் வரும், அதனால் இதையும் தாராளமாக சேர்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக புரட்டாதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்குள்ளே வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனராசியிலையும் வரும். இந்த புரட்டாதி 4வது பாதம் சொல்லக்கூடியது மீனராசியில் வரும், ஆனால் இந்த 2 ராசிகளையுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 ராசிகளையுமே எடுக்கும்போது 6 பொருத்தங்கள் மேக்சிமம் வந்துடும், இந்த ஜாதகத்துக்கு 6 பொருத்தங்கள் வந்துடும், எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரம், இந்த உத்திராடம் சொல்லக்கூடியது 6 பொருத்தம் வரும், 6 பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் என்பது உத்திராட நட்சத்திரம், தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே பொருந்தக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திரங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜாதக பொருத்தங்கள் 2 பேருக்கு எப்படி இருக்குது, குழந்தை அமைப்பு இருக்கிறதா, செவ்வாயில் வந்து ராகு பகவானுடைய சேர்ந்து ஏதாவது கெட்டு போயிருக்கிறாரா, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது, ஆயுள் பலம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் வந்து இந்த ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது தான் ஒரு யாருக்கு என்ன குறை இருக்குது, யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். வெறும் நட்சத்திரமே நமக்கு எல்லாம் சரி, எல்லாமே நட்சத்திரத்தையும் நம்ம முடிவு பண்ணலன்னா அது பண்ணுறது என்றைக்குமே தவறுது. அந்த மாதிரி செஞ்சோம்னா நிறைய பிரச்சனைகளை பின்னாடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளே வந்துடும். இந்த நட்சத்திரம் நம்ம எதுக்கு இப்போ பொருந்தும் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆண் பெண் ஜாதகங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது சில நட்சத்திரங்கள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம வாங்கி வரன் பார்க்குறதுக்கு அது நமக்கு ஒரு லெகுவாக இருக்குமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது. இதுவே முடிவு அப்படின்ற அமைப்புக்கு நம்ம வந்துடக்கூடாது. அதனால் ஜாதக பொருத்தம் கண்டிப்பாக தேவை. ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணத்தை எந்த முடிவும் செய்யக்கூடாது. நட்சத்திர பொருத்தமும் அதே மாதிரி இந்த ஜாதக பொருத்தமும் கண்டிப்பாக அவசியம் தேவை. இதை பார்த்துட்டு எந்த முடிவாக இருந்தாலும் செய்யுங்க, அப்போ தான் திருமண பொருத்தம் வந்து கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.